ஸ்ரீ குருபியோ நமஹ. வணக்கம் மாணவர்களே. வகுப்பு 5. இன்று நாம் பார்க்க இருப்பது பாடம் உரைநடை. சரிங்களா, இதில் நாம் இன்றைக்கி பார்க்க போகிற பாடம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இங்கே பாருங்கள், புதுவை வளர்த்த தமிழ். புதுவை வளர்த்த தமிழ்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, தமிழை வளர்த்தது எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா, புதுவை மாநிலத்தில் பிறந்தவர் யார், புதுவை மாநிலத்தில் பிறந்த முக்கிய ஒரு நபர் யார், யாருன்னு பார்த்தோம்னா பாரதிதாசன். அவர் தமிழ் மீது கொண்ட பற்றின் காரணமாக முத்தமிழிலும் தமிழை வளர்த்தார். ஆகையால் புதுவை வளர்த்த தமிழ் என இப்பாடத்திற்கு பெயரிட்டுள்ளனர். பாரதிதாசனை பற்றி நாம் ஏற்கனவே தமிழின் இனிமையில் தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா. இதில் நாம் பாரதிதாசனை பற்றின சில குறிப்புகளை முதல்ல நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். அதுக்கப்புறமா பாரதிதாசனை பற்றிய முழு குறிப்புகளையும் இந்த பாடத்தில் நாம் பார்க்கலாம். பாரதிதாசன் 1891 ஏப்ரல் மாதம் 29 புதுவை மாநிலத்தில் கனகசபை முதலியாருக்கும் லட்சுமி அம்மையாருக்கும் மகனாய் பிறந்தார். இவரின் இயற்பெயர் சுப்புரத்தினம். இவரின் தந்தை பெயரான கனகசபை என்பதிலிருந்து கனக என்ற சொல்லில் எடுத்து தனது பெயரான சுப்புரத்தினத்தையும் சேர்த்து கனக சுப்புரத்தினம் என்று அழைக்கப்பட்டார். பின்பு தமிழின் மீது மிகவும் பற்று கொண்டிருந்தார். 1920 இவர் பழனி என்ற அம்மையாரை மணந்து கொண்டார். இவருக்கு ஒரு மகன், 3 மகள்கள் இருந்தனர். பாரதிதாசன் பல தமிழ் நூல்களை எழுதியவர். பாரதியின் மீது பாரதிதாசன் என ஏன் பெயர் வந்தது அப்படின்னு பார்த்தோம்னா, இவர் பாரதியின் மீது மிகுந்த பற்று கொண்ட காரணத்தினால் தம் பெயரை பாரதிதாசன் என மாற்றிக்கொண்டார். இவர் இயற்றிய நூல்களும் தன் பெயரான கனக சுப்புரத்தினம் என்ற பெயரில் அவர் வெளியிடவில்லை, பாரதிதாசன் என்ற பெயரிலேயே வெளியிட்டார். மேலும் 1954 புதுவை சட்டமன்ற உறுப்பினராகவும் இருந்துள்ளார். அது மட்டுமன்றி இவர் பாவேந்தர் பாரதிதாசன் புரட்சி கவிஞர் என பட்டங்களை பெற்றவர். பாரதிதாசன் 1964 ஏப்ரல் 21 இயற்கை எழுதினார். இவரை பற்றிய ஒரு சில குறிப்புகள் நான் கூறியவை. இவரை பற்றிய முழுமையான குறிப்புகள் இப்பாடத்தில் இடம்பெற்றுள்ளன. இது ஒரு உரையாடல் தொடர்பான பாடம். 2, இங்கே பாருங்கள், 2 பேர் உரையாடக்கூடிய மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பாடம். என்ன உரையாடுகிறார்கள் என்பதை நாம் இப்பாடத்தில் பார்க்கலாம். சரிங்களா, புதுவை வளர்த்த தமிழ். யாழினியும் அவள் தந்தையும் புதுச்சேரியிலுள்ள பாரதிதாசன் அரங்கத்தை சுற்றி பார்க்கின்றனர். யார் 2 பேர் பாருங்க, யாழினியும் அவள் தந்தையும். இப்பாடத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய அந்த குழந்தையின் பெயர் என்ன, யாழினி. அவங்களுடைய தந்தை, யாழினியோட அப்பா, இருவரும் எங்கு செல்கின்றனர், புதுச்சேரியிலுள்ள பாரதிதாசன் அரங்கத்தை சுற்றி பார்க்கின்றனர். எங்கு சென்றிருக்காங்க, புதுச்சேரியில் இருக்கக்கூடிய பாரதிதாசன் அரங்கத்தை சுற்றி பார்த்து கொண்டிருக்கின்றனர். பாரதிதாசன் பிறந்த ஊர் நான் புதுவைன்னு சொன்னேன், புதுவை, புதுச்சேரி, பாண்டிச்சேரி என அழைக்கப்படுது இல்லையா. யாழினி தன் தந்தையுடன் உரையாடி கொண்டே வருகிறாள். என்ன பண்ணுறான், நம்மளும் நம்ம அப்பாவோட போகும்போது பேசிக்கிட்டே போவோம் இல்லையா, அந்த மாதிரி யாழினியும் தன்னுடைய அப்பாவுடன் உரையாடி கொண்டு வருகிறாள். என்ன உரையாடுகிறாள்னு பாருங்க, யாழினி அங்கிருந்த படத்தை சுட்டி காட்டி, அப்பா இவர்தான் பாரதிதாசன் அல்லவா, எங்கள் பாட நூலில் இவருடைய படத்தை பார்த்திருக்கிறேன். என்ன சொல்றா யாழினி, இங்க
பாருங்க, ஒரு படம் இருக்கா இங்க. இவர் தான் யார் அப்படின்னு பார்த்தோம்னா பாரதிதாசன். இவரை தான் கேட்குறாங்க. அங்க அரங்கத்தில் பாரதிதாசனுடைய படம் இருக்கிறது. அவங்க புதுச்சேரியில் இருக்கக்கூடிய பாரதிதாசன் அரங்கை சுற்றி பார்க்க போயிருக்கிறார்கள் இல்லையா. அப்போ பாரதிதாசன் அரங்கம்னா கண்டிப்பாக பாரதிதாசனுடைய படம் இருக்கும். இப்போ காந்தி மண்டபம் சுற்றி பார்க்க போயிருந்தீங்கன்னா அங்கே காந்தியின் படம், அவரை பற்றிய குறிப்புகள் இருக்கும் இல்லையா. அந்த மாதிரி இவங்க பாரதிதாசன் அரங்கை சுற்றி பார்க்க சென்றிருக்கும் காரணத்தினால அங்கே யாருடைய படம் இருக்கிறது, பாரதிதாசனின் படம் இருக்கிறது. அதை தான் சொல்கிறா யாழினி. இவரை எங்கே பார்த்துருக்கேன்னு சொல்கிறா, புத்தகத்தில் பார்த்துருக்கேன் நான் அப்படின்னு சொல்லி தனது தந்தையிடம் சொல்கிறார். அதற்கு பாருங்க அப்பா, ஆமாம் சரியாக சொன்னாய் யாழினி. அப்பா என்ன சொல்கிறாரு, ஆமாம் சரியாக சொன்னாய் யாழினி, இவர் பாரதிதாசன் தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இவரை புரட்சி கவிஞர் பாவேந்தர் என சிறப்பித்து கூறுவர். இவருடைய சிறப்பு பெயர்கள் என்னென்ன, புரட்சி கவிஞர் பாவேந்தர் என சிறப்பித்து கூறுவர். இவருக்கு புரட்சி கவிஞர் பாவேந்தர்னு சொல்லி சிறப்பாக சொல்வாங்க. புரட்சி கவிஞர் என்ற பட்டத்தை வழங்கியவர் யார் பாரதிதாசனுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, பாரதிதாசனுக்கு அறிஞர் அண்ணா அவர்கள் தான் புரட்சி கவிஞர் என்ற பட்டத்தை வழங்கினார். அதே மாதிரி பெரியார் அவர்கள் புரட்சி கவி என்ற பட்டத்தை பாரதிதாசனுக்கு வழங்கினார் சரிங்களா. இவர் புதுவைக்கு புகழ் சேர்த்த புதுமை கவிஞர். யார் இவர், இவர் புதுவை மாநிலத்திற்கு புகழை சேர்த்த, தமிழுக்கு மிகவும் பெருமையை சேர்த்த, புதுவை மாநிலத்திற்கு தமிழின் சிறப்பை சேர்த்த புதுமை கவிஞர். புதுமை கவிஞர்னா மக்களுக்கு எளிமையாக கருத்துக்களை எடுத்து மக்களுக்கு புரியும் வகையில் சொல்லக்கூடியது தான் புது கவிதைன்னு சொல்லுவாங்க. அந்த புது கவிதைகளை எழுதக்கூடியவர், புகழ் சேர்த்த புதுமை கவிஞர். தமிழ் ஆசிரியராக பணி செய்து தமிழ் அறிஞர்கள் பலரை உருவாக்கிய பெருமைக்கு உரியவர். இவர் யார், பாரதிதாசன் பல தமிழ் அறிஞர்களை உருவாக்கிய பெருமைக்குரியவர் அப்படின்னு சொல்லி யாழினி கிட்ட அப்பா சொல்றாங்க. அடுத்து பாருங்க யாழினி சொல்றா, அப்பா இவருடைய இயற்பெயர் பாரதிதாசன் இல்லை, அவராக வைத்து கொண்ட பெயர் என்று எங்கள் ஆசிரியர் கூட கூறினாரே. யாழினி என்ன சொல்றா அப்பா கிட்ட, இவருடைய இயற்பெயர் வந்து பாரதிதாசன் இல்லையே, அவராக வைத்து கொண்ட பேர் என்று எங்கள் ஆசிரியர் கூறினாரே அப்படின்னு சொல்லி அப்பா கிட்ட சொல்றாங்க. நம்ம முன்னுரை பார்க்கும்போதே பார்த்தோம் இல்லையா, அவருடைய இயற்பெயர் என்ன, கனக சுப்புரத்தினம். சுப்புரத்தினம் என்பது இயற்பெயர், கனக என்பது அவருடைய அப்பாவின் பெயரிலிருந்து எடுத்து சேர்த்து கொண்டது இல்லையா. அத யாழினி கேட்கிறா, பாரதிதாசன் இல்லையே அப்புறம் ஏன் பாரதிதாசன் சொல்றோம் அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. அதற்கு அப்பா சொல்ற, ஆமாம் யாழினி, ஆசிரியர் கூறுவதை நீ நன்கு உற்று கவனித்திருக்கிறாய். என்ன பண்ற நீ வந்து, ஆசிரியர் சொல்லும் பொழுது நன்கு உற்று கவனித்திருக்கிற. நாம ஆசிரியர் ஏதாவது ஒரு பாடம் எடுக்கும் பொழுது அதை பொறுமையா காதுகளில் கேட்கும் போது நம்ம மனதுக்குள்ள நன்கு பதியும் இல்லையா. ஆசிரியர் ஏதாவது ஒரு கதை சொன்னாலும் அந்த கதையும் கருத்தும் என்ன புரியும், நமக்கு மனசுக்குள்ள நன்கு பதியும் இல்லையா. அப்போ நம்ம உற்று கவனித்தால் யார் எது சொன்னாலும் அது நம்ம மனதிற்குள் பதியும். அதுக்காக தான் அப்பா சொல்லியிருக்காரு, நீ சரியா கவனிச்சிருக்க, ஆசிரியர் நடத்தும் பொழுது யார் ஒருவர் அவர் கூறுவதை கேட்கின்றாரோ அவருக்கு மனதில் நன்கு புரியும் இல்லையா. அதை தான் அப்பா சொல்றார், ஆமாம் யாழினி, ஆசிரியர் கூறுவதை நீ நன்கு உற்று கவனித்திருக்கிறாய், சரியா கவனிச்சிருக்க, அதனால தான் உனக்கு தெரியுது பாரதிதாசன் என்பது அவர் பெயர் இல்லைன்னு நீ சரியா சொல்ற அப்படின்னு சொல்றார். பாராட்டுக்கள், நீ ஆசிரியர் சொன்னதை சரியா கவனிச்சதுனால உனக்கு என்னது, பாராட்டுக்கள் வாழ்த்துக்கள்னு சொல்றாங்க. பாரதிதாசனுக்கு அவர் பெற்றோரிட்ட பெயர் கனக சுப்புரத்தினம். அப்பா சொல்றாங்க அதுக்கு, அவர் பெற்றோரிட்ட பெயர் என்னது, கனக சுப்புரத்தினம். கனக சுப்புரத்தினம், இதுல சுப்புரத்தினம் என்பது அவர் பெற்றோரிட்ட பெயர், முன்னாடி இருக்கக்கூடிய கனக என்பது
அவரின் தந்தை பெயரான கனகசபை முதலியார் என்பதிலிருந்து எடுக்கப்பட்டது கனக. இதை இரண்டையும் சேர்த்து கனக சுப்புரத்தினம் என அழைக்கப்பட்டார். இளமையிலேயே கவி பாடும் ஆற்றல் கொண்டிருந்தார். சிறு வயது முதலே அவருக்கு கவிதை பாடுவதில் மிகவும் ஆசை விருப்பம் இருந்தது. பாரதியார் முன் எங்கெங்கு காணினும் சக்தியடா என்ற பாடலை பாடிக்காட்டினார். பாரதிதாசன் சிறு வயது முதலே பாடல்களை பாடக்கூடியதில் வல்லவர் இல்லையா. அதனால அவருக்கு பிடித்த பாரதியார் முன் முதலில் எந்த பாடலை பாடி காட்டினார்? எங்கெங்கு காணினும் சக்தியடா என்னும் பாடலை பாரதியார் மீது கொண்ட பற்றின் காரணமாக பாடலை பாடி காட்டினார். பாரதியாரின் மீது கொண்ட பற்றின் காரணமாக அவர் என்ன பண்ணார், பாரதியார் பாடல்கள்னா அவருக்கு ரொம்ப பிடிக்கும், பாரதியாரின் கவிதைகள் தொகுப்புகள் எல்லாம் வந்து நம்ம கூட நமக்கு யாராவது ஒருத்தரை பிடிச்சதுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், உங்களுக்கே உங்களுக்கு வரக்கூடிய யாராவது ஒரு ஆசிரியரை ரொம்ப பிடிக்கும்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அந்த ஆசிரியர் சொன்ன வேலைகள் எல்லாம் உடனே முடிச்சிடுவீங்க, படிக்க சொன்னால் உடனே படித்து தேர்வு எழுதி காட்டிடுவீங்க இல்லையா. அவங்க மேலே இருக்கக்கூடிய ஆர்வம் விருப்பம் இல்லையா. உங்கள் பெற்றோர்கள் கூட என்ன பண்ணுவீங்க, அப்பா அம்மா சொன்னாங்கன்னா ரொம்ப பிடிக்கும்னா என்ன பண்ணுவீங்க, உடனே அந்த வேலைகளை நீங்கள் செய்து முடிச்சிடுவீங்க இல்லையா. என்னையே செய்ய சொல்கிறீங்கன்னா கேட்க மாட்டீங்க இல்லையா, ஏன்னா அவர்களை உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி தான் இவருக்கு பாரதிதாசனுக்கு யாரை ரொம்ப பிடிக்கும், பாரதியாரை மிகவும் பிடிக்கும். அதனால என்ன பண்ணார், பாரதியாரின் மீது கொண்ட பாசம் பற்றும் உடையவர். அதனால தான் அவர் மீது கொண்ட ஆசையின் காரணமாக தனது பெயரை என்னன்னு மாத்திக்கிட்டாரு, தன்னுடைய ஆசானாக நினைத்த பாரதியார பாரதி என அவருடைய பெயரிலிருந்து ஆசான் என்பதனையும் சேர்த்து தாசன் என்பதனையும் சேர்த்து பாரதி தாசன், தாசன் என்றால் மிகவும் விரும்பக்கூடியவர் அப்படிங்கிறது பொருள். அதனால பாரதியும் தாசனையும் சேர்த்து பாரதி தாசன்னு தன் பெயரை மாற்றிக்கொண்டார். பாரதியார் மீது அன்பும் பாசமும் பற்றும் உடையவர். அதனால்தான் தம் பெயரை என்னன்னு மாத்திக்கிட்டாரு, பாரதி தாசன். பாரதி என்பது பாரதியாரின் பெயர், தாசன் என்பது அவரின் மீது கொண்ட பற்று ஆசையின், தாசன் என்றால் தனக்கு மிகுந்த ஆர்வமுடையது அப்படிங்கிறது பொருள். பாரதி தாசன் என்று மாற்றி அமைத்து கொண்டார். அடுத்து பாருங்க, அப்பா சொன்னார் இல்லையா பாரதிதாசன் எப்படி பேர் வருது, பேர் வந்தது அவருக்கு அப்படின்னு சொல்லி அப்பா யாழினிக்கு சொன்னார். அடுத்து பாருங்க, யாழினி கேட்குறான், அருமை அருமை அப்பா எனக்கு ஒரு ஐயம், பாரதியார் புதுச்சேரியை சேர்ந்தவர் இல்லையா. இப்போ பாரதியார் கிட்ட போயிட்டு எங்கெங்கும் காணினும் சக்தியடா பாடலை பாடினாரு, பாரதியார் மீது மிகுந்த அன்பு கொண்டதுனால பாரதிதாசன் தன் பெயரை வச்சுக்கிட்டாரு. இந்த செய்திகளை அப்பா சொன்னதும் இப்போ யாழினிக்கு ஒரு கேள்வி தோன்றுகிறது. என்ன கேள்வி அப்படின்னு பார்த்தோம்னா, அது என்ன வினா அப்படின்னு பார்த்தோம்னா, அப்போ பாரதியார் சொன்னீங்க, பாரதியார் வந்து புதுவையில் பிறந்தவர் இல்லையாப்பா அப்படின்னு சொல்லி, பாண்டிச்சேரியான புதுவை மாவட்டத்தில் பிறந்தவர் இல்லையா அப்படின்னு சொல்லி அப்பா கிட்ட யாழினி கேட்கிறார். பாரதியார் எங்கு பிறந்தவர், தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள எட்டயபுரத்தில் பிறந்தவர் இல்லையா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரத்தில் பிறந்தவர். இங்க பாருங்க அப்பா சொல்றார், அதுக்கு இல்லை அம்மா, பாரதியார் எட்டயபுரத்தில் பிறந்தவர். சொன்னோம் இல்லையா எங்க பிறந்தவர் பாரதியார், தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள எட்டயபுரத்தில், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தூத்துக்குடி என்ற மாவட்டத்தில் உள்ள எட்டயபுரத்தில் பிறந்தவர் பாரதியார். ஆனால் விடுதலை போராட்ட காலத்தில் ஏறக்குறைய 10 ஆண்டுகள் புதுவையில் தங்கி இருந்துள்ளார். பாரதியார் விடுதலை போராட்ட காலம், பிரெஞ்சுக்காரர்கள்லாம் வந்து நம்மளை ஆட்சி செய்த காலம் இல்லையா, ஆங்கிலேயர்கள் ஆட்சி செய்த காலத்தில் ஆங்கிலேயர்களை எதிர்த்து பல போராட்டங்களுக்கு பிறகுதான் நாம இந்த விடுதலையை அடைஞ்சோம் இல்லையா. அப்படி இருக்கக்கூடிய அந்த விடுதலை போராட்ட காலங்களில் புதுவையில் வந்து தங்கி இருந்தார் பாரதியார். அவருடைய சொந்த ஊர் எது, தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள எட்டயபுரம் தான். அங்கிருந்து எங்க வந்தார், புதுவைக்கு.
புதுச்சேரிக்கு விடுதலை போராட்ட காலங்களில் வந்து தங்கி இருந்தார் அப்படின்னு சொல்லி அப்பா சொல்றார். எத்தனை ஆண்டுகள் புதுவையில் பாரதியார் தங்கி இருந்தார்? 10 ஆண்டுகள். எத்தனை ஆண்டுகள்? 10 ஆண்டுகள் தங்கி இருந்துள்ளார். இங்கு இருக்கும் பொழுதுதான், பாரதியார் புதுவையில் தங்கி இருக்கும் பொழுதுதான் என்னென்ன நடந்தது பாருங்க. பாஞ்சாலி சபதம், குயில் பாட்டு, கண்ணன் பாட்டு ஆகிய முப்பெரும் காவியங்களை படைத்தளித்தார். எந்தெந்த காவியங்கள்? பாஞ்சாலி சபதம், குயில் பாட்டு, கண்ணன் பாட்டு ஆகிய முப்பெரும் காவியங்கள். 3 பெரும் காவியங்கள். முப்பெரும் காவியங்கள்னா என்ன? 3 பெரும் காவியங்கள். பெரும் காவியங்கள் வேற, சிறும் காவியங்கள் வேற. சிறும் காவியங்கள்ன்றது சின்ன சின்னதாக எழுதக்கூடிய புத்தகங்கள், கவிதை தொகுப்புகள். பெரும் காவியங்கள் என்பது நீண்ட தொகுப்புகள் தான். பெரும் காவியங்களை படைத்தளித்தார். அவரை பெருமைப்படுத்தும் வகையில் அவர் கவிதை எழுதுவது போன்ற சிலையை இங்கு வைத்திருக்கிறார்கள். புதுவை மாநிலம் என்ன பண்ணுச்சு? பாரதியார் புதுவையில் 10 ஆண்டுகள் வந்து தங்கியிருந்து முப்பெரும் காவியங்களை படைத்துள்ளார் இல்லையா? அதனால புதுவை மாநிலம் பாரதியாருக்கு பாரதியார் கவிதை எழுதுவதை போன்ற ஒரு சிலையை புதுவை மாநிலத்தில் நிறுவியுள்ளது. அப்பா யாழினி கிட்ட சொல்றார், பாரதியார் எங்க பிறந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் இல்லையா? அடுத்து பாருங்க, யாழினி கேட்கிறான், இப்பொழுது புரிந்து கொண்டேன், பாரதிதாசனுக்கு புரட்சி கவி என்ற பட்டம் வழங்கியதாக கூறினீர்களே, அவருக்கு யார் கொடுத்தார்கள் அப்பா? கேட்கிறாங்க யாழினி. பாரதிதாசனுக்கு புரட்சி கவி என்று ஒரு பட்டம் வழங்கினீர்கள், பட்டம் இருக்கிறதா சொன்னீங்களே, புரட்சி கவிஞர் நான் சொன்னேன், புரட்சி கவியும் சொன்னலையா. புரட்சி கவிஞர் என்பது அண்ணா அவர்கள் பாரதிதாசனுக்கு வழங்கிய பட்டம். புரட்சி கவி என்ற பட்டம் வந்து பெரியார் அவர்கள் பாரதிதாசனுக்கு வழங்கிய பட்டம். இந்த பட்டம்லாம் யாரு எதற்காக கொடுத்தாங்கன்றத நாம அடுத்த வகுப்புல பார்க்கலாம் மாணவர்களே. நன்றிமா. எமது ஆன்லைன் பாடங்களை தினமும் பெற கீழே இருக்கும் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் செய்யவும். எங்களுடைய பதிவுகள் உங்களை உடனுக்குடன் வந்து சேரும். நன்றி.